ஹே ஐ ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன வீடியோ அப்படின்னா, எங்கள் மாமியார் வந்து நைட்டு வந்து பயங்கரமாக அழுதுட்டாங்க. அவங்க அழு நதியாழு அதை பார்த்து நாழு அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னெல்லாம் வந்து அது ஒன்றும் இல்லை, அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த கட்டு போட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப வந்து இதாகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. இல்லை அவங்க பொண்ணு இல்லையா, வயிற்றில் பிறந்த பொண்ணு இல்லை. ஆ அப்புறம் என்ன வந்து திட்டாங்க, திட்டுறதுக்காக வாழ்த்தாங்க. அந்த வலி தாங்கிட்டு ஒரு ஆச்சரியமா தான் இருக்குது. ஸோ என்னன்னா அதுதான். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ எதுச்சு மறந்துட்டேன். இல்லை ஆக்சுவலி என்னன்னா அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. நானும் சொன்னேன் இவ்வளோ வந்து ஒன்றும் இல்லை, நான் கட்டு சும்மா வந்து இந்த கூடுறதுக்காக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணல, ரொம்ப நாள் அழுதுருந்தாங்க. ஸோ நதியாக அதை பார்த்து அப்படி கண் கலங்கிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா காலையில் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க ஆய அப்போன் பண்ணி கேட்குறாங்க, என்னமாச்சு நான் அதே வந்துடுறேன் அதே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டு பரவாயில்ல, ஒரு 2 weeks கரெக்ட் ஆகிடும். நதியா இந்த சுச்சுவேஷன், இந்த சூழ்நிலையை நீ எப்படி வந்து ஆளை கையாள போகிற? ஹாப்பியாக தான் இருக்குது. எது ஹாப்பியாக இருக்குதா? எல்லாம் வந்து பார்க்க தோணுங்க ஹாப்பியா? எல்லாரும் அந்த இந்த ஒரு அக்கறையோட கேட்கறது சந்தோஷமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் யோசிக்கும் போது நம்மளால அவங்களுடைய வேலை எல்லாம் கெடுது அப்படின்ட்டு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்கு. நான் என்னைக்குமே எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ உதவியா இல்லைனாலும் உபத்திரமா இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன, ஸோ அது வந்து என்னால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தானே, அதை யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்ன சொல்றாருக்கும் வந்து உபத்திரமா இருக்கேன், என்னால எவ்வளவு பேருக்கு வந்து கஷ்டமா இருக்குது அப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். இது என்னங்க சொல்ல முடியும்? இது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, இதெல்லாம் வந்து நடந்துச்சு புரியுதா? இது வந்து நீ வேன் வேன் போய் கீழே விழுந்து இதாகிற மாதிரிலாம் இல்லை, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க புரியுதா? இது வந்து நடந்துருச்சு, நடந்த பிறகு வந்து எல்லாருக்கும் எதுனா, அப்போ எனக்கு ஒன்று நாளைக்கு எதனா ஆச்சுன்னா பண்ணுவேன் அப்படி விட்டு போயிருப்பியா? அதுதே தான் எல்லாருக்கும் இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தால் அப்படி தான் இருக்கும். வாங்க வாங்க எத்தனை வாங்க, எங்கள் மாமியார் இருப்பாருங்க ஊர் வந்துட்டாங்க. காலையிலேயே தோசை நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்தானா நான் தூங்கி ஏதாங்காட்டி புஷ் பிடிச்சு போயிடுவாங்க. இல்லைகள் பார்த்தா இவங்க இருக்காங்க. நான் எழுது காலில் கேட்பேன், மொத்தம் 4 பேர் வருவாங்க. ஜெனி அகஸ்டின், அப்புறம் வந்து சூர்யா வருவாங்க. நான் தூங்கி எழுந்து போய் வெளியே பார்த்தா அவங்க அம்மா இருக்க மாட்டாங்க. எங்க உங்க அம்மான்னு கேட்டா அவங்க எப்பயோ போயிட்டாங்களே அப்படின்னு, அந்த மாதிரி நான் தூங்கி எதிர போயிடுவாங்க. எழுப்ப மாட்டாங்க இவங்க, நதியாக வெளியூர்ல போய் விட்டுருவாங்க. அவங்க தூங்கி இருப்பாங்க, அம்மா கூட எது போயிடுவாங்க. காலையில இவங்க எது அம்மா உட்காந்து சொல்லி நோட்டி சட்சி ஓட்டி தேடி தேடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு யாரையும் ஒருத்தர் ஆச்சு தேடினீங்களா, அவங்க அம்மா எங்க போயிட்டாங்கன்னு ஊருக்கு போன பிறகு தானே. எங்க அம்மா உட்காந்து எங்க அம்மா உட்காந்து சொல்லிட்டு அவங்க ஒண்ணுங்க தான் வராங்க. இதுக்கு நம்ம தொலைஞ்சு போச்சு அகஸ்டினை காணும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் போனா ஜெனியை காணும். ஐயோ கடவுளே. ஸோ அந்த மாதிரி இவங்க தேட்டர்ன்ற பேர்ல வந்து இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ என்னன்னா பாருங்க, காலையிலேயே வந்து தோசை சட்னி மட்டும் எங்கள் மாமியார் வந்துட்டு அவங்ககிட்ட கேட்போம், இவங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது. இப்போ வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன். நதியா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஏன் உனக்கு வேணாமா? போட்டு அப்படியா? சரி ஓகே கைஸ். ஸோ அப்புறமா சந்திக்கலாம், சாப்பிட்ட பிறகு. ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் செடியில் பூத்த பூ, அதாவது இது பேர் வந்து டிசம்பர் பூ. தெரியுதுங்களா? எஸ், இது டிசம்பர், டிசம்பர் மாதத்தில் வைக்க வேண்டியது, அதனால் இப்போ நாங்கள் வைக்கிறது இல்லை. அப்படியே பிரிஞ்சிலேயே வச்சு பதப்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் அப்போ தான் நாங்கள் வைப்போம்.
என்னடி சிரிக்கிற? எங்க பாரு இத பையன் அம்மா வச்சி ஒரு ஒரு வருஷம் கூட ஆகல. இது வச்சு அந்த ஊட்ட சத்து அந்த மாதிரி போட்டு ரெண்டு ஊட்ட சத்தா? ஆமா. என்ன ஊட்ட சத்து? எருவு. எருவு உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் விவசாய. நீ எத்தனை காணி வந்து பயிரிட்ட? மூட்டை ஒரு அஞ்சு காணி பயிரிட்ட. அடே அப்பா. அதனால எனக்கு எல்லா செடி வைக்க தெரியும். தெரியும். அப்புறம் செடியா வாங்கிட்டு செடியா ஒரு ஒரு செடியா இவங்களே வாங்கிட்டு கொடுக்காட்டாலும் நானே தயாரிச்சு வச்சு. இது தயாரிச்சியா? ஆமா. செடி எப்படி தயாரிக்க முடியும்? நீ எங்க இருந்து வாங்கி? காலையிலே வந்து இந்த மாதிரி விட்டுட்டு இருக்க நீங்க. சரி, அவங்க உங்க பொண்டாச்சே கேளு. இது நீ இது செடி தயாரிச்ச? ஆமா கேளு. எப்படி தயாரிச்ச கொஞ்சம் சொல்ல மக்களுக்கு. அதாவது நீ அந்த செடிய வந்து அந்த செடி எட்டு வந்து வச்சு அதை உரம் போட்டு வளர்த்துருக்க. அப்படி சொல்லு. இனிமே தயாரிச்சேன்னு சொல்ற அந்த செடி பின்ன நாமளா தானே தயாரிச்சு நம்மளுக்கு வேணும்னு கொண்டாந்து வைக்கிறோம். அது என்ன நீங்களே சொல்லு. நீங்களே சொல்லு. சொல்லுங்க. தலையில வச்சிருக்கோம் நிறைய. பாரு காலையில கப்பல் செஞ்சிருக்கா? எத்தனை தெரியல, எத்தனை கோடி தெரியல கப்பல் பாருங்க. இதெல்லாம் வந்து 90s கிட்ஸ் தான் தெரியும். இது வந்து 2K கிட்ஸ் பண்ணுவாங்க டவுட் தான். சரி, இப்ப என்ன இது பூ நீ வைக்க போறியா அவனுக்கா? உங்களோட நீங்க எப்படி எடுத்து போவீங்க? எதை எடுத்து போவீங்க? சும்மா பர்ஸ் வைக்கிறதுக்காக வச்சிருப்பேன். போன் அதுல கையில வச்சிருப்பேன். சரிம்மா. சரி, என்ன இப்ப பாத்துக்கிறியா? எங்க மாமியார் வந்துருக்காங்க, ரெண்டு பேரும் சண்டை போடாம பாத்துங்க. சரியா? என்ன சிரிக்கிற? எங்க ரெண்டு பேரும் என்னப்பா சண்டை வரும்போது? அது என் பொண்ணு, நான் தாய். தாய் பொண்ணு கூட இது பொண்ணுங்க. உனக்கு மாமியார் சரி சம்பந்தி. சம்மந்தினாலும் ஒண்ணுதான், பொண்ணுனாலும் ஒண்ணுதான். அப்படியா? அதே மாதிரி என்ன வரும்? கேளு, என் பொண்ணு விட்டு போன என் பிள்ளை கட்டலாம் இல்ல. அவ பொண்ணு உனக்கு யாருன்னே தெரியாது உனக்கு. அப்படின்னு இல்ல, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு உறவுன்னு வந்துச்சுன்னா அது நம்ம பொண்ணுதான். அப்படியே சொல்ற? வீட்டுல நம்ம சம்பந்தி வந்தாங்கன்னா அது நம்ம பொண்ணு சேர்த்திக்க. அப்படியா சொல்ற? ஆமா. சரி, எப்ப காலையில எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆமா ஆமா, இவ கூட தான் ஆயா சொல்ற. சரி, அப்படின்னா நம்ம வீட்டை வந்த வெந்தாடி எப்படி நம்ம வித்தியாசமா பேச முடியும்? வித்தியாசமா பேச முடியாது, பேசக்கூடாது, அது தப்பு. நம்ம ஒரு நேரம் அவங்க கூட போக வந்துச்சுன்னா அவங்க அந்த மாதிரி பேசினாக்கா அப்ப நம்மளுக்கு மனசு எப்படி? சம்மந்தி சொல்ல போறாங்க. சம்மந்தின்றது அடுத்த கட்டம். நம்ம வீட்டை வந்துட்டாக்கா நம்ம பொண்ணு அப்படின்ற. சரி சரி சரி, ஓகே. சரி, பாத்துங்க, சண்டை போடாம நான் ஆபீஸ் கிளம்பு. சரியா? மறுபடியும் நீயவே எங்களுக்கு போர் மூட்டி விட்டுருக்கு. சண்டை போட்டதெல்லாம் நல்லா இருக்கும். ஓ, சண்டை நாங்க வாங்கிக்கணும், உனக்கு அவ்வளவு ஆசையா? அப்பதான் சம்பந்தி சண்டை போடுறது நல்லா இருக்கும். சரி, யாருகிட்டயுமே சண்டை போடாது. சரிமா. சரி, இந்த காலை பார்த்து நீ என்ன பண்ற? ரொம்ப ஃபீல் பண்ற. ரொம்ப ஃபீல் பண்றியா? அது அப்படியே நீ அவளோ கஷ்டப்படுறது எனக்கு மனசுக்கு தாங்கல. நான் கஷ்டப்படுறதுக்கு? ஆமா, அவ உட்காந்து இருந்து நீ சமையல் கட்டுல போய் சாப்பாடு செய்து அவளுக்கு கொண்டாந்து ஊட்டு உறுத்து தூக்கி பாத்ரூம்ல உறுத்து தூக்கி வந்து உறுத்து அவளும் பார்த்தாக்கா எனக்கு எவ்வளவு மனசு வேணும். இவ்வளவு கஷ்டம்னு ஒரு குழந்தை கூட பேக்கல. இதுக்குள்ள நம்ம அவன் பொண்டாட்டி இவ்வளவு கண்ணு கத்துமா பாத்துக்கிறானே, அப்ப இன்னும் குழந்தை பெத்துட்டா எந்த அளவுக்கு பாத்துக்குவான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் பண்ணணும்னாக்கா இப்போ இப்போ
குழந்த பிறந்துட்டா சந்தோஷம், இப்ப பிறக்காத முன்னே இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னா அப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணுது அதிகமா இருக்கா அந்த வேதம் எனக்கு என்னால கண்ணால் பாக்க முடியல பாரு, கண்ணு மூடினு பாக்க முடியாதே. ஒரு புள்ள கஷ்டப்படுறாக்கா ஒரு பெத்த புள்ள எவ்வளவு நினைக்கிறேன் மாமியார் அப்படியா? சரி ஓகே, சரி ரெண்டு பேரும் பாத்துக்கங்க, சண்டை போடாம பாத்துக்கங்க. நல்லாதான் இருக்கா? நடக்க முடியலையாப்பா. ஒண்ணு நான் தான் நடக்கணும் சொல்லி அவ நடப்பாதான் என்ன நிறைய அவ கொஞ்சம் ஃபீல் பண்றேன் நினைக்கிறேன். தப்புனி சாய் குத்துருவா போ. சரி நிறையா ஃபீல் பண்ணாத, அது கொஞ்சம் இப்ப குழந்தை சொல்ல முடியும், அப்படியே கொஞ்சம் தண்ணி வந்துடும். சொல்லு, வெளிய தந்து பேசுனாதான் நல்லா இருக்கும். என்ன அழுவுறியா? என்ன பண்ண போற? கஷ்டமா இருக்கா? இருக்கும் பார், இருக்கும் அங்கதான் இருக்கும். ஸோ காய், ஸோ இப்போ என்னடா வந்து நான் வீடியோ இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். நதியா கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டேன், அந்த வந்து அந்த விஷயம் இடத்துல கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுவேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் மாமியார் தான் டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து வேலைக்கு போகல, லீவ் போட்டாங்க பார்க்குது. ஸோ நதியா உங்கள் அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்துக்கிட்டுக்கிறியா? சரியா? ஓ காய்ஸ் பாய். ஸோ நல்லா நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அண்டு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.